ஆனால் இப்போது இவ்வளோ வகையான செடிகள், இவ்வளோ வகையான பயிர்கள் இருக்குது, இதுக்கான நீர் வந்து நீர்ப்பாசனம் எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ நீர் தேவைப்படுதுண்ணா? சார், நீர் வந்துங்க நாங்கள் சொட்டு நீர் முறையில் பைப்பில் கொடுத்துட்டுருக்குறோம். சரிங்கண்ணா. இது வந்து வேளாண்மை துறை, தோட்டக்கலை இந்த துறைகளில் சொட்டு நீருக்கு வந்து மானியத்தில் வாங்கி போட்டிருக்குறோம். ஓகேங்கண்ணா. எவ்வளவு மானியம் தராங்கண்ணா அவங்க? சார், மானியம்னா 100%ங்கிறாங்க. ஓகேங்கண்ணா. பட் 100%னா நம்ம ஏரியாவுக்கு 100% வாங்க முடியாது. சரிங்க. ஏன்னா அது வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தான் வந்து அந்த 100% ஒத்து வரும். ஏன்னா அங்கே வந்து 8 mm ஓசு, 3/4 inch பைப்பு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து நாங்கள்லாம் 2 inch பைப்பு, 16 mm ஓசு தான். அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் நாங்கள் கட்ட வேண்டியது வரும். அது வந்து இடத்துக்கு இடம் வித்தியாசம் மாறுபடும். ரெண்டாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏற அதுக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடும். சரிங்கண்ணா. இப்போது வேலையாட்கள் பார்த்தோன்னா, இப்போ நம்மளோட பண்ணைக்கு வந்து எவ்வளோ வேலையாட்கள் தேவைப்படுவாங்க, எப்பப்பெல்லாம் தேவைப்படுவாங்க? சார், வேலையாட்கள் வந்து கண்டினியூவாக டெய்லி ஒரு ஆள் தேவைப்படும். சரிங்க. பட் இப்போ ஆட்கள் இல்லை. ஓகேங்க. நாங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம. பண்ணையுமே நீங்கள் நாங்களே தான் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது இந்த மரங்க கவாத் பண்ணுறது, இந்த உரங்க எடுத்து வைக்கணுங்கும் போது ஒட்டுக்க ஆள் கூப்பிட்டு வந்து அந்த நேரத்துக்கு அதை செஞ்சுக்கிறது தான். இந்த எளநி பறிக்கிறப்போ, எளநி பறிக்கிறது எளநிக்காரர் வந்து பறிச்சுக்குவார், பாக்கு பறிக்கிறவங்க அவங்க வந்து பறிச்சுக்குவாங்க, வாழைக்காய் வெட்டுறவங்க அவங்க வந்துக்குவாங்க, அவங்கவுங்களே வந்துடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனைகளை. இந்த அரைச்ச இலை தலைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏகமாக போடுறது, அப்புறம் இந்த உழவு ஓட்டி பாரு பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் மொத்தமாக கான்ட்ராக்ட் பேசி விட்டுருவோம். அப்போ அந்த லேபருக்கு வந்து பாரெல்லாம் எடுத்து பிடிச்சி விட்டுருவாங்கண்ணா. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வேலை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேங்கண்ணா. இப்போது நீங்கள் அங்கே தென்னை அந்த ஓலையெல்லாம் குமிச்சு வச்சுருக்கீங்க. சார், தென்னை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் கேஸ் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க. அதனால் வந்து இந்த தென்னை மட்டை கழுந்து சரிங்கண்ணா அங்கே குவிச்சு வச்சுக்கிறது. சரிங்கண்ணா. இதையெல்லாம் என்ன பண்ணணும்னு அரைச்சி காடேகமாக போட்டோம்னா மூடாக்காயிரும். இந்த மூடாக்குனால் என்னென்னா நிலத்தடி நீர், அதாவது அந்த தண்ணி பாய்ச்சினது நீர் வந்து நீர் ஆவியாகிறது கட்டுப்படும். ரெண்டாவது அந்த நீரை ஈர்ப்பு வச்சுக்கணும்னா அதிக நாட்களுக்கு தண்ணி விடுற நாட்கள் வந்து கம்மியாகும். மழை பெஞ்சதுன்னா அதை வந்து ஈர்ப்பு வச்சுக்கு. அப்போ வந்து என்னென்னா அதுவும் வந்து அதனால் வந்து என்னென்னா தண்ணி இழுத்து வச்சுக்கிறதுனால ஒரு இது களை வராது. மூணாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. அப்புறம் இது வந்து இதே வந்து மக்கி இதாகும்போது இது நியூட்ரிஷனாக மாறிடு. இந்த இலதலையில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் வந்து மீண்டும் வந்து மறுசுழற்சியாக வந்து மறுபடியும் அதுகளுக்கு போகும். அதனால் நம்மளுக்கு உரத் தேவை கம்மியாகுது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு மாட்டு சாணம் வாங்கினோம்னா ஒரு கிலோ 3000 ரூபா வரும் இங்கே காட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அதே வந்து ஒரு தென்னை மட்டை பார்த்திங்கன்னா 2.25 kg 2.5 kg வரும். 3 kg வச்சுக்கோங்களேன், 2.25 இது 3 × 3 = 3 ரூபா. இப்போ 3000 ரூபா போட்டிங்கன்னா 10000 ரூபாய் ஆச்சு, 10 ரூபாய் ஆச்சு. சரி, 10 ரூபாய்க்கு நம்ம ஒரு அந்த 10 ரூபா பொருளை வந்து நம்ம விற்பனை பண்ணால் 3 ரூபாய்க்கு தான் போகும். சரி, 3 ரூபாய்க்கு போகும். அதே வந்து நம்ம அரைக்கிறதுக்கு கூட 1 ரூபா போட்டோம்னா அரைச்சோம்னா 3 ரூபாய் 4 ரூபாயில் நம்மளுக்கு அந்த உரமாயிரும். சரி, அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா நமக்கு ஒரு 6 ரூபா மிச்சமாகுதுலாம். 6 ரூபா மிச்சமாகுது. ரெண்டாவது உரத்துக்கு அந்த எருவுக்கு அலைய வேண்டியதில்லை, டென்ஷன் இல்லை, அந்த நேரம் மிச்சம். அதனால் இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குது. இப்போது அண்ணன் பல்லடுக்கு விவசாய முறை பற்றி சொன்னார், அவரோட பண்ணையில் பல்லடுக்கு விவசாய முறை எப்படி செயல்படுது, அதில் இருக்க சவால்கள் என்ன, அதை எப்படி பராமரிக்கிறதுக்கான விவரங்களை கேட்போம். எப்படின்னா இப்போ நீங்கள் பராமரிக்கிறீங்க உங்களோட? நாங்கள் வந்து தென்னை வந்து 25x25 வச்சுருக்குறோங்க. சரிங்கண்ணா. அந்த தென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து நம்ம தென்னைக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. சரிங்க. இந்த தென்னையில் வந்து நம்ம என்னென்னா முதல்லையே வந்து 20 வருஷத்துக்கு இதுக்கு முன்னே காய்கறி, பழங்கள், கீரைகள் மற்றும் மரவள்ளி, வாழை இந்த மாதிரியெல்லாம் பயிர் பண்ணியிருக்கிறோம். சரிங்க. இப்போ இது வந்து 30 வருஷம் ஆனதுமே நிழல் அதிகமாக வர்றதுனால ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணேன்னா உள்ளே வந்து 2 லைனு, அதாவது 8 அடிக்கு ஒரு பாக்கு தென்னை மரத்துக்குள்ளே நடுவில் போட்டோம். அப்புறம் அந்த பாக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு மேலே வந்ததுமே அந்த சன்லைட்டு மறுபடியும் எங்கே கேப் வருதுன்னு சொல்லி அதுக்கு நடுவில் காபி போட்டோம். அதுக்கு கீழே வந்து
மாட்டுகளுக்கு ஆட்டுகளுக்கு தேவையான வேலி மசாலு, அப்புறம் கோ 4 கோ 5 இந்த மாதிரி ஃபாடர் கிராப்புகளை வச்சிட்டோம். இப்போ அது அது வந்து நல்லா நிழல் கட்டுற வரைக்கும் அது வந்துட்டு இருந்தது. இப்போ நிழல் கட்டுச்சு, இப்போ அது நின்றுச்சு. இப்போ வந்து என்னென்னா தென்னை, பாக்கு, காஃபி, மிளகு இருக்குது. மிளகு வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மிளகு கொடி விட்டுறோம், அதனால் மிளகில் ஒரு வருமானம் வரும், காஃபியில் ஒரு வருமானம், பாக்கில் ஒரு வருமானம், தென்னையில் ஒரு வருமானம். இப்படி பண்ணும்போது தென்னையோ பாக்கோ ஏதாவது ஒன்று விலை வீழ்ச்சி அடைஞ்சால் இன்னொன்றில் அது பேலன்ஸ் ஆயிரும், ஒன்று வராமல் போனாலும் இன்னொன்று பேலன்ஸ் ஆயிரும். இப்போ அதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரே இடத்துல 4 பயிரினுடைய நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணால் 4 கிராப் எடுத்துக்கலாம். நல்ல ஒன்று லாஸ் ஆனாலும் ஒன்று பெருசாக வந்து பாதிக்காது. ஆனால் இப்போது தென்னை மரம், இந்த தென்னை மரத்துக்கு ஒரு மாதிரியான தண்ணீர் இதெல்லாம் தேவைப்படும், உரம் தேவைப்படும். பாக்கு மரத்துக்கு ஒரு மாதிரி தேவைப்படும். இப்போ நீங்கள் 4 அடுக்கு வச்சுருக்கீங்களா, இந்த 4 பயிர்களுக்கும் வெவ்வேறு விதமான தண்ணீர், வெவ்வேறு விதமான சூழ்நிலையெல்லாம் தேவைப்படும்ல. இந்த சூழ்நிலை அதுக்கு அதுங்களோட மகசூலுக்கெல்லாம் தென்னை வந்து அதிக வெப்பம் வேணும், அதனால் அது மேலே டாப் இருக்குது. சரிங்க. அதுக்கு அடுத்து அதனுடைய ஷேடில் கொஞ்சம் அரை வெப்பம் அரை அரைவாசி ஷேடு வேணும், அதில் பாக்கு இருக்குது. குளிர்ந்த பகுதியாக இருக்கணும், அதுக்கு வந்து காஃபி. சரிங்க. அதே மாதிரி குளிர்ந்த பகுதியாக இருக்கணும், குளிர்ந்த இது அது மரத்தை ஒட்டி மிளகு வரும். சரி, பார்த்தீங்கன்னா அங்கே மிளகு ஒட்டி அதை வரும், மரத்தை சுற்றிகளே. ஆமாம், அது ஒரு ஒட்டுண்ணி தாவரம் மாதிரி அதை ஒட்டியே வரும். சரிங்க. அதனால் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. சரிங்க. உங்களுக்கு பராமரிப்பு பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி தண்ணி வந்து சொட்டு நீரில் லைனருங்கிற அந்த இது டியூப் போட்டு ஏகமாக தான் பாய்ச்சல் பண்ணுறோம். இதனால் வந்து தண்ணியினுடைய தண்ணி வந்து ஏகமாக பாயும்போது தென்னை மரத்தினுடைய வேரும் வந்து ஏகமாக இருக்குது, அது எடுத்துக்கு, அதனால் விளைச்சல் அதிகமாக வரும். பாக்குக்கு அதே மாதிரி எடுத்துக்கு, பாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதனுடைய வேர் இருக்குது, அதனால் அதனோட ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றே வந்து அதனுடைய நிழலில் இன்னொன்று அப்படி வர்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு இன்னொன்று நம்ம நேச்சுரல் முறையில் பண்ணுறதுனால இப்போது பூச்சி மருந்துகளுக்கு பதிலாக ஒட்டுணி வாங்கிட்டு வந்து வேளாண்மை துறையில் போய் பூச்சிகள் துறையில் ஒட்டுணி வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறதுனால மருந்து அடிக்கிறதுனுடைய செலவுகள் குறைவு. அதனால் நன்மை செய்யும் பூச்சிகளை வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணும்போது தீமை செய்யும் பூச்சிகளையெல்லாம் அது சாப்பிட்ருக்கு. அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு மருந்து அடிக்கிறதுனுடைய செலவு குறைவு, அதனால் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்க முடியும் அதிகமாக. அதாவது அதே மாதிரி இந்த பல்லடுக்கு முறையில் வந்து நிர்வாகம் பண்ணும்போது நிலத்தடி நீரும் சேவிங் ஆகுது. சரி. ரெண்டாவது வந்து இது இந்த காஃபியினுடைய இலதலைகளை விழுகிறது, பாக்கினுடைய இலதலையெல்லாம் விழுகும்போது இது வந்து மூடாக்கு மெத்தேட் ஆகிடுது. ஆகும்போது என்னென்னா சன்லைட் அதில் மேலே படாது, அதனால் களையினுடைய நிர்வாகம் வந்து களை அதிகமாக வராது. அதனால் வந்து உங்களுக்கு களை எடுக்கிற செலவு கம்மி, உழவு ஓட்டுற செலவு கம்மி. இந்த மாதிரி செலவுகளை எப்படியெல்லாம் குறைச்சி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டு. இந்த செலவுகள்லாம் லாபம் தானே, செலவு செய்யாதனால அது லாபம் தானே. அதுதான் இந்த பல்லடுக்கு முறையினுடைய மெத்தேடு. மேலும் பல சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்.